காணும் பொங்கல் அன்றும் வீரம் இளைஞர்கள் எல்லாம் காளைகளை அடக்குவார்கள். பெண்கள் எல்லாம் கும்மி அடித்தல், தாயம் விளையாடுதல், கூட்டாம் சோர் பொங்கி மகிழ்தல் போன்ற பல்வேறுபட்ட நிலைகளில் விளையாட்டுகளை கொண்டாடுவதும், பெரியாரை துணைக்கோடல் என்று காட்டுமுகமாக பெரியோர்களுக்கு போய் வணங்குவது என்பது கிராமங்களிலே இன்றைக்கும் இருக்கிறது. நாங்களெல்லாம் சிறு வயதுகளில் இருக்கின்ற போது பெரியோர்களை போய் பார்ப்போம். அப்போதெல்லாம் 5 பைசா 2 பைசா என்று அவர்கள் பெரியோர்களும் கொடுப்பார்கள். அதில் 10 பைசா கொடுத்தால் பெருமையாக நினைத்த காலங்கள் உண்டு. அப்படி ஏன் இந்த காசுக்காக இல்லை, ஆனால் அந்த பெரியோர்களிடம் போய் ஒவ்வொரு வீடாக இருக்கின்றவர்களுக்கு வணங்குவது, அன்றைக்கு அவர்கள் திருநீர் பூசி விடுவார்கள். அந்த ஆசிதான் நம்மை மேன்மைப்படுத்தும். ஆகையினால் அந்த பெரியாரை துணை கோடுகின்ற நிலையை காணும் பொங்கல் என்று நமக்கு வைத்தார்கள். அன்றைக்கு வள்ளுவ பேராசான் அவதார தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் அந்த காணும் பொங்கல் அன்றைக்கு வீர விளையாட்டு மிக சிறப்பாக, அது காளையை அடக்குதல் என்பது முல்லைப்பாடுகள் பாட்டிலே முதல் கொண்டு இருக்கிறது. உன்னுடைய மார்பிலே எத்தனை கொம்புகளினுடைய பள்ளங்கள் சுவடுகள் இருக்கிறதோ அதை கொண்டு தான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள். முளைச்சுவடுகள் பதிக்கின்ற இடத்திலே மாட்டினுடைய கொம்பு சுவடுகள் இருக்க வேண்டும் என்று அந்த பெண் வீர திருமகனாக பார்த்திருக்கிறார். உண்மையிலேயே இன்றைய காலங்களிலே கூட நான் காளையை அடக்கிவிட்டேன், என்னை நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னால் இப்போ உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு காளையையே இந்த பாடுபடுத்துகிறானே, நம்ம என்ன பாடுபடுத்துவான் என்று ஒதுங்கி போகின்ற காலத்திற்கு கூட தள்ளப்பட்டிருக்குமோ என்கின்ற அச்சம் உணர்வு வந்திருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கு பல நிலைகளிலே அவர்கள் சிந்தித்து பார்க்கிறார்கள். இப்படி நம்முடைய மரபுகளுக்கு தக்கவாறு மாட்டுப்பொங்கல் அதை உழைப்பாளர் தினமாகவும், காணும் பொங்கல் பெரியாரை துணைக்கோடல் விழாவாகவும் கொண்டாடப்படுகின்ற இந்த நிலையை நம்முடைய தமிழர்கள் திருநாளாக போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல் அல்லது உழைப்பாளர் தினம், காணும் பொங்கல் அல்லது பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற நிலையிலே விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அனைவரும் இதை கொண்டாடி மனமகிழ்ச்சியோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அனைவருக்கும் நமது நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.